உலகத்தில் நாம் வசிக்கக்கூடிய புத்தகத்திற்கு அந்தந்த மொழியில் எந்தெந்த பெயரோ இருக்கும் ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்திற்கு தமிழ் என்ன பெயர் தந்திருக்கிறது நூல் நூல் என்று தமிழில் புத்தகத்திற்கு பெயர் வைத்தானே அவனை விட புத்திசாலி உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான் ஏன் கையில் இருக்கக்கூடிய புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் ஒரு தச்சன் இருக்கிறான் நீங்கள் வீடு கட்ட விரும்புகிறீர்கள் அந்த வீட்டில் ஜன்னல் வைக்க வேண்டும் கதவு வைக்க வேண்டும் என்று நினைத்து தச்சனை அழைக்கிறீர்கள் வேண்டிய மரங்களை எடுப்பதற்காக தச்சனை மரக்கடைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் அந்த மரக்கடையில் வேண்டிய அளவுக்கு மரங்களை பெற்றுக்கொண்டு திரும்புகிற நிலையில் அந்த வீட்டு உரிமையாளன் சொல்கிறான் நண்பனே என்னுடைய வீட்டில் முதல் வாசலில் நீ வைக்கக்கூடிய கதவு ஒரு சிறிது கூட நெளிந்தும் வளைந்தும் இருக்கக்கூடாது சன்னல்கள் அவ்வளவு நேராக இருக்க வேண்டும் பார்த்து நீ செய்யன்றான் ஆனால் வாங்கிக் கொடுத்த மரங்களை பார்த்தால் நெளிந்தும் வளைந்தும் தான் கிடக்கிறது எந்த மரமும் ஒரே நேராக இருக்காது நெளிந்தும் வளைந்தும் கிடக்கக்கூடிய மரக்கட்டைகளை வாங்கி கொடுத்துவிட்டு ஒரு நெளிவும் சுளிவும் இல்லாமல் ஒரு வாசற் கதவை அமைக்க வேண்டும் என்று சொன்ன நிலையில் இது சாத்தியம் இல்லை என்று தச்சன் சொல்லுவானா இல்லை நீங்கள் கேட்டபடி செய்கிறேன் என்பான் பிறகவன் என்ன செய்கிறான் நெளிந்து வளைந்து கிடக்கக்கூடிய மரக்கட்டையை ஒரு பக்கம் வைக்கிறான் தன் உதவியாளனை அழைக்கிறான் நூல் கண்டை எடுத்து கொடுக்கிறான் ஒரு முனையை நீ அங்கே பிடி இன்னொரு முனையை நான் பிடிக்கிறேன் நூலை பிடித்து பார்க்கிறான் எந்தெந்த இடத்தில் வளைந்து கிடக்கிறது நெளிந்து கிடக்கிறதோ அதை இழைப்புலியாலே எடுத்து இழைத்து நேர்படுத்துகிறான் அப்படி என்றால் என்ன பொருள் மரத்தின் கோணலை சரிப்படுத்துவது தச்சர் கையிலே உள்ள நூல் நம் மனத்தின் கோணலை சரிப்படுத்துவது தான் நம்முடைய கையில் நாம் வைத்திருக்கிற நூல்